हलो चलो कुटीस वांग नम्म इंद वीडियोल इयल इरंड कविदे पेड़ पगुदिल काड़ंर तलैप्पुल अलगान कविदे वंद नम्म पाक्क पोरोम அந்த கவிதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே தேவைப்படுற மாதிரி சுரதா அவர்கள் வந்து இயற்றியிருக்காங்க. இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் அப்படின்றது. இவர் வந்து காடை பத்தி அருமையா கவிதை வடிவில் எழுதியிருக்காங்க. வாங்க நாம கவிதையை படிச்சு பார்க்கலாம். நீங்களும் வந்து செவன்த் வந்துட்டீங்க இல்லையா, ரொம்ப பெரிய பசங்களாயிட்டீங்க, அதனால கவிதையை ரொம்ப பொருள் நயத்தோட சுவை மிகுந்த வடிவில் வந்து நீங்க வாசிக்க வந்து கத்துக்கணும். ஓகேவா சல குட்டீஸ், படிச்சு பார்க்கலாமா? கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும் காய்கனி இன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பிறக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பிறக்கும். மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடையிருக்கும். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சர வங்களங்கம் கிளியே நரியலாம் ஊளையிடும். நச்சர வங்களங்கும் கிளியே நரியலாம் ஊளையிடும். அதிமதுரத் தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதையிலே. எவ்வளோ அழகா இருக்குல்ல சில குட்டீஸ், நீங்களும் இந்த மாதிரி படிச்சு படிச்சு பாருங்க. இந்த பச்சை மயில் நடக்கும் அப்படி நடிக்கும் சாரி பச்சை மயில் நடிக்கும் பகுதியிலிருந்து இயற்கை விடுதியிலே வரைக்கும் வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதி. அதனால இந்த வீடியோவை நல்லா ரெண்டு மூணு வாட்டி கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அது நல்லா மனப்பாடம் ஆகிடும். ஓகே சில குட்டீஸ், இப்போ சொல்லும் பொருளும் பத்தி பார்க்கலாம். இன்று பெற்று, இன்றுனா என்ன அர்த்தம், பெற்று நம்ம ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் அதுதான் அர்த்தம். கொம்பு கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவை. ஓகேவா, அதிமதுரம் என்னதுமா மிகுந்த சுவை. கழித்திட மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு, விடம்னா விஷம், விடம்னா என்னதுமா விஷம். விடுதி தங்கும் இடம். ஓகே சில குட்டீஸ், இதற்கான பொருளை நம்ம பார்க்கலாமா? கார்த்திகை விளக்குகள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகை மாசத்துல எவ்வளவு விளக்குகள்லாம் வந்து எல்லார் வீட்லயும் ஏத்தி வச்சு ரொம்ப அழகா வந்து சூப்பரா எடுத்திருப்பாங்க இல்லையா, வீடுகள்லாம் வந்து அழகா எரிய வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி காடுல வந்து இருக்கிற மரங்கள் எல்லாம் வந்து மலர்ந்திருக்கும், பூக்களை வந்து பூக்க வச்சிருக்கும். அவற்றை பார்க்கறதுக்கு வந்து கண்கள் வந்து ரொம்ப குளிர்ச்சியுடையதா இருக்கும். காடு பல வகையான பொருட்களை வந்து தரும், காய்கனிகளையும் தரும். எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும். காட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும், நம்மளுக்கு நல்லா சில்லுன்னு சூப்பரா இருக்கும், நிழலா இருக்கும். அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளையில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வழி செல்வோர்க்கு தடையாயிருக்கும். பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும். பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும். பன்றிகள் வந்து என்ன பண்ணுமா, காட்டில் இருக்கிற கிழங்குகளை வந்து பள்ளந்தோண்டி எடுத்து சாப்பிடும். அதை பார்த்துட்டு பாம்புலாம் வந்து, அதுவும் விஷமுள்ள பாம்புலாம் வந்து அப்படியே அச்சப்படுமா. நரி கூட்டம் ஊளையிடும். மிகுந்த சுவையுடைய தழைகளை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும். நல்லா சுவை வந்து அதிமதுரமாட்டம், ரொம்ப சுவையா இருக்கும். என்னது தழைகள் எல்லாம், அந்த தழைகளை யார் சாப்பிடுவாமா, யானைகள் தான் சாப்பிடும். அந்த யானைகள் சாப்பிட்டுட்டு நல்லா அப்படி தெம்பா புது நடை நடந்துட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு பூக்கள் வந்து பூத்து குலுங்கும். மரங்களில் குயில்கள் கூவும். இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரியும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகான பகுதியில இதை வந்து நீங்க நல்லா உள்வாங்கிட்டீங்கன்னா இதற்கான கேள்வி பதில்களை வந்து நம்ம ரொம்ப சிறப்பா வந்து எழுதலாம். ஓகே சில குட்டீஸ், இந்த பாடலை வந்து யார் எழுதியிருக்காருன்ட்டு மேம் வந்து நம்ம முன்னாடியே சொன்னேன். யார் எழுதியிருக்காங்க, சுரா அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. அவருடைய பேர் வந்து ராஜகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், எனவே தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாட்டிக்கொண்டார். அதன் சுரக்கமே
அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும். எப்படி வந்து பாரதிதாசன் பாரதி மேல ஈர்ப்பு கொண்டு தம் பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரோ அதே மாதிரி ராஜகோபாலன் யார் மேல வந்து ஈர்ப்பு கொண்டார், பாரதிதாசனோட பேர் மேல ஈர்ப்பு கொண்டார். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன, கனக சுப்புரத்தினம். அதனால தாம் பெயரை வந்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க. அதோட சுருக்கமே வந்து சுரதா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா சலகுட்டீஸ், உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை உவமை கவிஞர் என்றும் அழைப்பர். உவமை ஒன்று வந்து ஒன்றை விவரிச்சு எழுதுறது, எப்படி சொல்லுவோம் நல்லா வட்ட நிலா, குளிர்ச்சியான நிலா, அழகான நிலா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு நிலவை வந்து நம்ம உவமைப்படுத்தி வந்து சொல்லுவோம் இல்லையா, அழகான உவமைகளை பயன்படுத்தி சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் வந்து என்ன பண்ணுவாராம், உவமை பெற்று அதை வந்து விளக்குவாங்களாம். அதனால இவரை உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் போன்ற பல்வேறு நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. இப்பாடல் சுரதா கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த காடுன்ற பகுதி வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது, இயற்கை எழில் அப்படின்ற வந்து ஒரு சுரதா கவிதை தொகுப்புல இருந்து எடுத்திருக்காங்க. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. எந்த பாவகையை சேர்ந்ததுமா, கிளிக்கண்ணி. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கிண்ணி. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, கிளியோட மொழிய போலவே இதுல இருக்கிற வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். ஒரு பெண்ணை பார்த்து ரொம்ப இனிமையா பாடக்கூடிய பாடல் வகைக்கு பேர் தான் கிளிக்கண்ணி பாவகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சலகுட்டீஸ், இந்த பாடம் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாடத்தை நல்லா புரிஞ்சிக்கிட்டு நெக்ஸ்ட் லெசனில் நம்ம இதற்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். தேங்க்யூ.